தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகீர்தா என்பவர் சென்னை தனியார் கல்லூரியில் இளநிலை மருத்துவம் முடித்து 2 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றி வந்தார். பணியில் முன்னேறவும் உன்னதமான உயிர்களை காக்கவும் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் துறையில் முதுநிலை படிப்பில் சேர்ந்தார். ஆர்வத்துடன் படித்து வந்த மாணவி கடந்த 6ஆம் தேதி வகுப்பிற்குச் செல்லாமல் விடுதி அறையிலேயே தங்கினார். இதனை அறிந்த சக மாணவிகள் விடுதி அறைக்கு சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. பலமுறை கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையின் உதவியுடன் கதவின் பூட்டை உடைத்து பார்த்தபோது மாணவி சுகிர்தா சடலமாக கிடந்தது கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பல உயிர்களை காப்பாற்ற கற்றுக்கொண்ட பயிற்சியை தனது உயிரையே மாய்த்துக்கொள்ள அவர் பயன்படுத்தியது தெரிய வந்தது. அறுவை சிகிச்சையின் போது தசைகளை தளர்வடைய செய்யும் மருந்தை தனக்குத்தானே ஊசி மூலம் செலுத்தி மாணவி தற்கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் அம்பலமானது. அவரது அறையை சோதனை செய்தபோது தற்கொலைக்கு முன்பு எழுதப்பட்ட ஆங்கில கடிதம் ஒன்று சிக்கியது. அதில் 65 வயதான பேராசிரியர் பரமசிவன் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சுகிர்தா குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீனியர் மாணவர்களான ஹரீஷ் மற்றும் பிரீத்தியும் மன ரீதியாக தனக்கு தொல்லை கொடுத்ததாக சுகிர்தா கடிதம் வாயிலாக குற்றம் சாட்டியுள்ளார். மாணவியின் இந்த தற்கொலை கடிதம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 65 வயதான பேராசிரியர் உட்பட 3 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் சக மாணவ மாணவிகளுடன் காவல்துறை விசாரணை நடத்தியது. அப்போது தற்கொலை செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு காலி டம்ளரை காட்டி எனது வாழ்க்கையும் இதுபோன்று எம்டியானதாக நண்பர்களிடம் சுகிர்தா வேதனைப்பட்டுள்ளார். உயர்ந்த லட்சியத்துடன் இருந்த மாணவியின் வாழ்க்கையை எம்டி ஆக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் குரல் எழுப்பினர். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கல்லூரிகளில் மாணவிகளின் தற்கொலையை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவியும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இந்நிலையில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் மாணவியின் மரணம் குறித்து தனி குழு அமைப்பதாக உறுதியளித்தார். இப்போ போலீஸ் சைடு இருந்து அந்த இன்குயரி அது போயிட்டு இருக்கு. Three 06 அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஐயோ மூலமா இன்குயரி நடந்துட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்னும் நம்ம இண்டிபெண்டாவும் கொஞ்சம் என்கொயர் வேற அதர் டிபார்ட்மெண்ட் மூலம் பண்ணலாம்னு பிளான் பண்றோம். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு உறுதி அளித்த ஒரு சில நிமிடங்களிலேயே தனி குழுவும் அமைக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர்கள் உட்பட 3 பேரும் கல்லூரியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மரணத்திற்கு பிறகான விசாரணை இன்றியமையாதது என்றாலும் அதனை தடுப்பதே காலத்தின் அவசியமாகும். சென்னை கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்களை கைது செய்தபோது மகளிர் ஆணையம் தரப்பில் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஐஐடிக்களில் தற்கொலையை தடுக்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி தலைமையிலான குழு பரிந்துரைகளை வழங்கியது. இருப்பினும் கல்லூரிகளில் பேராசிரியர்களால் நிகழும் தற்கொலைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. பல்வேறு திட்டங்கள் மூலம் மாணவிகளின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசு அவர்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும்.